ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஷோ. ரொம்பவே சூப்பரான ஒரு ஷோ தான். அண்ட் உங்களுக்காகவே நம்மளோட மகராஜ் மசாலா வழங்கும் சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ண போடுறீங்க. அண்ட் எப்போவுமே நம்ம பார்க்குறதோட நிறுத்தாமல் அதில் என்னென்ன சமையல் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கே தெரியாது, ஓ இதை வச்சு இந்த சமையல் கூட செய்யலாமா, அந்த மாதிரி பல சமையலை பார்த்து நீங்களும் செஞ்சுருப்பீங்க. அண்ட் இப்போவும் அதே மாதிரி தான், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கிராமிய சமையல் அப்படின்னாலே எப்போவுமே பெஸ்ட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு சமையலை பார்க்க தான் இன்றைக்கும் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் என்ன சமையல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, அண்ட் எனக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்ன சமையல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் எப்போவுமே பெண்கள் அப்படின்னாலே சமையலில் வந்து ஓவர் பெஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சமையல் செஞ்சாலும் ஓகே, நான் இப்படி தான் செய்வேன், இது வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு சமையல் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அண்ட் என்ன தான் பார்த்து சமையல் பண்ணாலும் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுது, அதனால் டேஸ்ட்டை மட்டும் வரலப்பா. சாப்பிட்றவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்மளோட மகராஜ் மசாலாவை உங்களோட சமையலை சேர்த்தாலே போதும், அண்ட் சமையல் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் டேஸ்ட்டு மட்டும் எப்போவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, டேஸ்ட்டு தேவை அண்ட் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு சமையல் நீங்களும் சமையலில் அண்ட் மசாலா சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மகராஜ் மசாலாவை சூஸ் பண்ணாலே போதும். உங்களோட சமையலும் சரி, அண்ட் எட்டூருக்கு அந்த வாசமும் போகும்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சமையல் பண்ணாலும் சரி, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சமையல் பண்ணுறாங்க இவ்வளோ ஒரு வாசம் வருது, அந்த மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மகராஜ் மசாலாவை நீங்கள் சமையலை சேர்த்தாலே போதும். அண்ட் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் செய்ய போகிறாங்க. அண்ட் வாங்க நம்ம சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். நாமும் மகராஜ் மசாலா வழங்கும் சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இப்போ பக்கத்தில் மேமும் வந்துட்டாங்க. கண்டிப்பாக நான் என்னோட இன்ட்ரோ கொடுத்த மாதிரி மேமோட பேர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம். பேர் வந்து வினோதா. வினோதா, ஓகே மேம், சூப்பரான ஒரு நேம் தான். சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் சமையல்லாம் ஆல்ரெடி நிறைய பண்ணிருக்கீங்க? நிறைய வீட்டில் நிறைய பண்ணிருக்கேன், நிறைய சமையல் பண்ண. நான்வெஜ் தான் எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே, நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, ஒர்க் பண்ணல, ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ல ஈரல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல இடி மசாலா போட்டு தான் நாங்க வைக்கிறது. கைனால இடிச்சு வறுத்து இடிச்சு போடுறது வந்து ரொம்ப எல்லாமே நம்ம கையால செஞ்சு இது பண்றது, இடிச்சு போடுறது நல்லா இருக்கும். அது மஞ்சள் அப்படிங்கும்போது டக்குனு வாங்கி போடாம அந்த மாதிரி இல்லாம உங்களோட இது தனியான ஒரு ஃப்ளேவரா தான் இருக்கு. ஆமா ஆமா, இடிச்சு போட்டு தான் செய்வோம். அது போட்டாதான் அதோட சத்துக்களும் மாறாது. ஈரல்னா நிறைய சத்துக்கள் இருக்கு, நமக்கு பிளட் ரெகுலேஷன் கூட்டும், எல்லாம் அது பெஸ்டா இருக்கும். ஈரல் வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மண்சட்டியில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல, மண்சட்டியில் எந்த விதமான கெடுதலும் இருக்காது, அதனுடைய ஹீட் அப்படியே இருக்கும், அந்த நச்சுத்தன்மையில் இருக்காது. நான்வெஜ் எப்போவுமே நீங்கள் மண்சட்டியில் சமைக்க சூப்பராக இருக்கும். முன்னாடியெல்லாம் மண்சட்டியில் சமைச்சது தான், இப்போலாம் மண்சட்டி மாதிரி சில்வர் மாதிரி என்னவோ போயிட்டு, இனிமேல் திரும்ப பழைய ட்ரெண்டுக்கு வாங்க, மண்சட்டியில் செய்யுங்க எல்லோரும். நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா, இனிமேல் எல்லாருமே பழைய ட்ரெண்டுக்கு இப்போ கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் அவங்க ஓகே இந்த மாதிரி மண்பானையிலே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் அதெல்லாம் விட்டுட்டு நான்ஸ்டிக் குக்கர் இந்த மாதிரி தேடி போய் வந்ததுனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. நீங்கள் மண்சட்டியில் எப்போவுமே சமைச்சு பாருங்கள், நான்வெஜ் முக்கியமாக நான்வெஜ் மண்சட்டியில் சமைச்சா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சமையல் இந்த ஈரலில் வந்து இடி மசாலா போட்டு, அதாவது கைனால் வறுத்து இடித்து பண்ணுற இடி மசாலா போட்டு நம்ம பண்ண போகிறோம். அது வத்தல் கிடையாது, வத்தல் லைட்டாக போட்டு மிளகு சீரகம் இது போட்டு பண்ணுறது ரொம்ப இடி மசாலா ஈரல் செய்ய போகிறோம் இன்னைக்கு. கண்டிப்பாக ஈரல் வந்து பொறிச்சு சாப்பிட்ருப்பீங்க, என்ன மாதிரி தான் சில பேர் சாப்பிட்ருப்பீங்க. அது இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஈரலை வச்சு ஒரு இடி மசாலா தான் செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்கணும் இல்லையா? வாங்க நம்ம மகராஜ் மசாலா வழங்கும் சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இடி மசாலா ஈரல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பொருளை பார்த்துட்டு வந்துடலாம். மகராஜ் மசாலா வழங்கும் சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஈரல் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மிளகு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, இஞ்சி பூண்டு, தக்காளி 2, வெங்காயம் 2, கருவேப்பிலையும் மல்லி இலையும், எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு ருசிக்கேற்ப, ஈரல் வந்து 300 கிராம். வெல்கம் பேக். நாம மகராஜ் மசாலா வழங்கும் சமைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஈரல் தொக்கு தான் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன முறை செய்ய போறாங்க அப்படிங்கறத அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வைக்க போறோம். அடுப்பை பற்ற வச்சு மஞ்சள் மஞ்சள் மிளகு இருக்கா? ஓகே மேம், மிளகு போட்டு லேசா மிளகு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சட்டி ஹீட் ஆன அப்புறம் மிளகு போட்டு லேசா இருக்க போறோம். லேசா இருக்கணும்.
எப்பவுமே மண் சட்டியில பண்றது வந்து அவ்வளோ ஒரு உடலுக்கும் ஆரோக்கியமானது, ரொம்ப நல்லதா. எந்த கிருமி உங்களுக்கு வந்தாது? நான்வெஜ் மண் சட்டியில செஞ்சோம்னா ரொம்ப பெஸ்ட். ஹீட் வந்து ரொம்ப நேரம் நிக்கும் அதுல. சரி சரி, அதனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப செஞ்சு வச்சாலும் எப்போ நம்ம சாப்பிட்டாலும் ஓவர் டைம் ஹீட் வரும். எவ்வளவு நேரம் சூடு பண்ணா நல்லா இருக்கும். சில பேர் வந்து சூடாவே சாப்பிடுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு குடுவோம். ஓகேமா, ஃபர்ஸ்ட் சிறுஞ்சீரகம், பெரிய சீரகம், பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் போட்டு போட்டு லேசா வறுத்துட்டு. அதில் மிளகு போட்டிருக்கோம், பெருசீரகம், சிறுஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னச்சி. ஓகே, எல்லாமே போட்டு எப்பவுமே இதுக்கு இந்த முறையில வறுத்து நம்ம மசாலா எடுத்தாதான் ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு அது மஞ்சட்டிலன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். பழைய காலத்துல அதான பண்ணாங்க. ஆமா, விறகடுப்பு பண்ணாங்க. நம்ம இப்ப விறகடுப்புல மறந்துட்டோம், கேஸ்ல வந்துட்டோம். எல்லாத்தையுமே விட்டுட்டு கேஸ் அந்த மாதிரி எல்லா மெத்தடுக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப மஞ்சட்டில உங்களுக்கு பண்ணா அந்த டேஸ்டும் மாறாது. நீங்க எவ்வளவு நேரம் சூடு பண்ணாலும் அது ஃபுட் பாய்சன் ஆகாது உங்களுக்கு. லைட்டா வருத்துமா? ஓகே, அதுவும் ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகாது. இப்போ நம்ம இப்போ சாப்பாடு மத்தியானம் வச்சுட்டு நைட்டு வச்சா ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஆனால் மஞ்சட்டியில் வைக்கிறது உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது. நைட்டு அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேம்மா, இதை வறுத்தாச்சு இல்லையா? வறுத்து லேசாக மிக்சியில் பிரிச்சுக்கலாம். ஓகே, மிக்சியில் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு மண் இது இருக்கலாம், சட்டிலனாலும் இடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, இந்த இடி இது வச்சு இடிப்பாங்களே. சரி சரி, ஓகேம்மா. ஓ, அதனாலதான் அதோட பேரு இடி மசாலா. சரி ஓகேம்மா, எல்லாமே கரெக்டா அதுக்கேத்த பேரு தான் வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மண் பானையில செய்ய போறாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது ஓகே டேஸ்டா இருக்குன்னா இன்னும் கூடுதலா இன்னும் அதிகமா சாப்பிட தோணும். அப்படிப்பட்ட ஒரு டேஸ்டான சமையல் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா மண் பானை வந்து மறக்காம அதுலயே. அதுவும் மேம் சொன்னாங்க, நான்வெஜ் எல்லாம் என்ன பண்ணாலும் ஓகேம்மா, டேஸ்ட் அப்படியே அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் கிராமிய சமையல மறக்காம அதே மெத்தில உங்க வீட்டுல சமையல் பண்ணுங்க. அண்ட் இந்த எதை வச்சுமா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ செஞ்ச அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்னமா பண்ண போகிறோம்? இதை எடுத்து லைட்டாக லைட்டாக திரிக்க போகிறோம். சரி ஓகேம்மா, அதில் மாற்றிடலாம். அதுவும் மண்பானையில் வச்சு ஹீட் நல்லா அதிகமாகிடுச்சு. ஓகேம்மா, நம்ம எல்லாத்தையுமே இப்போ வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இடிக்க போறோம் இல்லையா? ஆமா, அந்த உரல் எந்த உரல் இருக்குல்ல அந்த உரல் இடிச்சுக்கலாம். இப்போ முன்னாடி சமையலே இப்படி ஒரு சூப்பரான ஒரு சமையலை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் மண்பானையா இருக்கட்டும், அந்த சைடு இடிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, எல்லா சமையலுமே பக்காவா செய்யறோம் அப்படின்னா இதை தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெத்தட்ல அண்ட் இடிக்கிறதுக்காக அந்த உரலை பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அண்ட் எல்லாமே நம்ம டேஸ்டா பண்றோம். அண்ட் மண்பானை அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சமையல் பண்ணும்போது இடி சாம்பார் அப்படிங்கறத ஒன்று பண்ணுவாங்க, அது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அண்ட் அப்படி டேஸ்டா எப்படிதான் அந்த இடி சாம்பார்லாம் வருது? இப்பவும் சில பேர் இடி சாம்பார்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது நம்மளுக்கு சாப்பிட தோணும், இடி சாம்பார்லாம் வைக்கிறீங்க. ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் எங்கேயோ போயிடுச்சுமா, அந்த பழைய டேஸ்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா பழைய டேஸ்ட் உங்களுக்கு அந்த இடி சாம்பார்ல வரணும். இடி சாம்பார்ல மட்டும்தான் இல்லை, எல்லா சமையலுமே வர்றதுக்கு என்னதான் சொன்னாலும் நம்ம ஒரு சமையல் பண்ணும்போது அதில் எவ்வளோ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணாலும் முக்கியமாக அதுக்கு சுவை கொடுக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு, மசாலா தான். அப்படிப்பட்ட ஒரு மசாலாவை ரொம்ப ரிஸ்காக ஓவர் கஷ்டத்தோட நம்ம தேர்ந்தெடுக்காம அண்ட் ஈஸியாக உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட மகரா மசாலாவை உங்களோட சமையலில் சேர்த்தாலே போதும், டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஓகேம்மா, அதை நம்ம இடிச்சு எடுத்துட்டோம். அதோட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டையும் அதில் போகிறோம். சரி ஓகேம்மா, அதில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டா அது டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் சமையல் செய்யும் போது அதில் எவ்வளோ வேலைப்பாடு இருந்தாலும் அதிகமாக நம்ம ஆர்வம் எடுத்து தான் பெண்களே அப்படி தான் சமையல் பண்ணுவாங்க. அது இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு வேற இருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் தனியாக வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நம்ம மிளகு சேர்ந்துருக்கு, சின்ன சீரகம், பெரிய சீரகம் அண்ட் பட்டை, அந்த மாதிரி எல்லாமே அதோட சேர்த்து இப்போ இஞ்சி பூண்டும் அதில் போட்டிருக்காங்க. ஓகேம்மா, அது நல்லா இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முறைக்கே வரப்போகிறோம். அண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, ஐயோ சீக்கிரம் செஞ்சுருங்க அந்த ஈரல் தொக்கை, நானும் வீட்டில் செஞ்சு பார்த்துடுறேன் அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோ டக்குலாம் செஞ்சு காட்டிட மாட்டோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேம்மா, அதில் இடித்து எடுத்துட்டோம்ல, இதில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து அது நல்லா அரைஞ்சிருச்சு. ஆமாம், நல்லா இடித்து எடுத்துட்டோம். மிக்சியில் அரைச்சா கூட இப்படி அரையுமா தெரில, அவ்வளோ ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால அதை தனியாலாம் அரைச்சி எடுக்க வேண்டாம், இதோட தட்டிடலாம். சரி ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வெங்காயம் நறுக்கணும். ஓகேம்மா, வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஈரல் இது பண்ணுறோம்.
ஓகே, அது பெரிய வெங்காயம் தான். வெங்காயமே அப்படின்னாலும் எந்த வெங்காயமாக இருந்தாலும் ஓகே, சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அதிகமாக சமையல் எடுத்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி வெயில் டைத்தில் வந்து இன்னும் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடம்புக்கு அது குளிர்ச்சியும் கூட, அதுவும் மண்பானையில் செய்கிறதுனால இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேர் வந்து மண்பானையெல்லாம் செய்கிறதுக்கு ஓவர் டைம் ஆகும், அப்படி இல்லாமல் நான் குக்கர்லேயே ஷார்ட்டாக சமையலாம் முடிச்சுடுவேன் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஆரோக்கியமான ஒரு சமையல் எப்போவுமே ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மண்பானையை வந்து மறக்காமல். அவங்க பழைய காலத்துலலாம் நிறைய சமையல் பண்ணும்போது மண்பானையை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா கூட சொன்னாங்க, நம்ம அதில் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டும் இருக்கும், சில பேருக்கு சூடாக எப்போ சாப்பிட்டாலும் ஓகே நான் சூடு பண்ணி சாப்பிடுவேன், ஏன்னா சூடாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படிலாம் செய்யவே வேண்டாம். நம்மளோட மண்பானை யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணாலே போதும், அது அதிக நேரம் ஹீட்டாகவும் இருக்கும், என்னமா சூடு போகாமல் அப்படி இருக்கும் நேரத்துக்கு அது அப்படி ஹீட் ஆகி. அதனால் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து சாப்பிட்டாலும் சரி சூடாக நல்லா ஒரு சுவையாக அப்படி ரசித்து சாப்பிட்ணும் அப்படின்னா மண்பானையில் சமையல் பண்ணுங்கள். ரசனை டேஸ்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு டக்குன்னு மைண்டில் எப்போவுமே இது தான் இருக்கும். அண்ட் அம்மாவுக்கும் தெரியும், இப்போ நம்ம வச்சுருக்க மிளகுத்தூளாக இருக்கட்டும் அண்ட் என்ன சொல்கிறது மிளகாத்தூள் எல்லாமே நம்மளோட மகராஜ் மசாலா தான். சில பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து பக்குவமாக செய்வோம் அதனால் வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம பார்க்குற பக்குவத்தை விட பழைய காலத்தில் பாட்டி மாதிரிலாம் கைப்பக்குவம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்குவம்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. அதே பக்குவம் இப்போவும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மகராஜ் மசாலா அண்ட் ஒரு இது கூட மாறாமல் அதே பக்குவத்தோட தான் இருக்குது. அண்ட் ஃபுட் கலரிங் சேர்க்கலை அண்ட் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சரி. சில பேர் வந்து சாப்பிடும்போது கையிலலாம் அந்த கலர்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட மகராஜ் மசாலா சேர்க்கலாம். ரெண்டு பல்லாரி வெட்டிட்டோமா, தக்காளியும் பொடியை நறுக்கிட்டோம். ஓகேம்மா, இப்போ அடுத்ததான் அடுப்பை வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்தாச்சு ஃபைனல் டச்சுக்கு. வந்து நம்ம இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம், மண்பானையை வந்து அதில் வைக்க போகிறோம். சரி ஓகேம்மா, அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு, மண்பானை வச்சுட்டிங்களா? அதுக்கப்புறமா ஸ்டே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஓகேம்மா, ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சட்டி சூடு வரும். ஆமாம்மா, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனான்னா நீ எதிர்பார்க்குற அந்த ஈரல் தொக்கு வராதுமா, பொறுமையாகிற நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் அது மண்பானை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும், அதனால் லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரி, அப்போ தான் எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேம்மா, ஓகே. அந்த அப்படி புகையாக கிளம்புருச்சு, அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு மண்பானை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதனால் வெயில் நேரத்தில் வந்து மண்பானையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜ் வாட்டர் அந்த மாதிரி குடிக்கும்போது இருமல் வரும், சளி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் மண்பானையில் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் அப்படி கூட நீங்கள் மண்பானையில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எண்ணெய் கூட ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஓ, லைட்டாக இருந்தால் போதும், என்ன போதும், நல்லா கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் லைட்டாக எண்ணெய் போட்டாலே இதில் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் போகும்போதே அந்த எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் போதும், கம்மியாக எண்ணெயே போதும், எண்ணெயும் மிச்சமாகும். ஏன்னா சில்வரில் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தாளிக்கணும் அந்த மாதிரி. என்ன நல்லா சூடான பிறகு அந்த கடுகு போட்டு, ஓ என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு அதில் சேர்க்க போகிறோம். ஓகே, சூப்பர். எப்படிம்மா வீட்டில் எப்போவுமே இப்படி தானா, மண்பானையில் தான் எல்லாம்? எங்கள் வீட்டில் நான் மண்பானை வேணால் பாருங்கள், அவ்வளவும் நாங்கள் மண்பானையில் தான் நிறைய மண்பானை எங்கள் வீட்டில் இருக்கும். மாடல் மாடலாக வச்சுருப்போம், ஆப்பம் சுடுறதா இருக்கட்டும் என்னன்னாலும் மண்பானை, ஓ எல்லாத்துக்குமே மண்பானை தான் யூஸ் பண்ணுறது. சரி ஓகேம்மா, அது நான்வெஜ்ல ஸ்பெஷல் வேற சொல்லிருக்கீங்க. ஆமா, எங்க வீட்ல எப்பவுமே மேக்ஸிமம் நான்வெஜ் தான் பிடிக்கும். சரி ஓகேமா, இப்ப கடுகு வெடிச்ச பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது சேர்க்க போறோம். கருவேப்பிலை ஓகேமா, கருவேப்பிலை மல்லியிலயும் வச்சிருக்கீங்களா? ஆமா, இல்ல மல்லியில லாஸ்ட் கடைசி போடுறோம், அது வந்து फ्लेவர் லாஸ்ட் தான் கொடுக்கும், அதனால அதை லாஸ்ட் சேர்க்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு முறை வந்து கருவேப்பிலை தான், அதனால கடுகுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகேமா, சூப்பர். இப்படி சமையல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா உங்க மருமகளா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கத்து கொடுத்துருப்பீங்க? அதே முறையில தான் எங்க பிள்ளைங்களும் மருமக மாதிரி சமைப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு மாய்ப்பு அடுத்தல பண்ணா அவங்களும் மஞ்சட்டி தான். சரி, ஃபுல்லா டிஃப்ரெண்டாவே எங்க வீட்டுல எல்லாம் இருக்கும், எல்லாமே அப்படி டிஃப்ரெண்டா மண்பானையில தான் செய்வீங்க. ஆமா, ஓகேமா, ஓகே, நான் நல்லா புரிஞ்சுட்டு இருந்தேன். இப்ப கருவேப்பிலை சேர்க்க போறோம். அது லைட்டா வெடிப்பாங்க, நம்ம தான் பொறுமையா தள்ளி நிக்கணும், அதனால அது அப்படிதான் வெறிக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆ ஓகேம்மா, கடுகு கருவேப்பிலை அதோட வெங்காயம் பல்லாரி வந்து பொடியை நறுக்கி அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா வதங்கணும் இல்லையாம்மா? ஆமா, வதங்குறதுக்கு நீங்கள் லேசாக உப்பு போட்டிங்கன்னு வைங்களேன். ஆ ஓகே, சீக்கிரமா. ஆ, உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி. சரி ஓகேம்மா, இந்த அதில் வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு சின்ன சிட்டிக்காய் உப்பு போட்டாலும் ஓகே, அது நல்லா வதங்கிடும், டக்குன்னு சீக்கிரம் வதங்கும். சரி ஓகேம்மா, இப்போ வெங்காயம் சேர்த்து
இருக்கும், அதோட உப்பு லைட்டா வதங்க போட்டுக்கோங்க. இன்னும் லைட்டா ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி லைட்டா ப்ரௌனிஷா வந்தோம்னா கலர் மாறினோம்னா நீங்க தக்காளி சேர்த்துடலாம். பாத்தீங்களா, எண்ணெய் கூட லேசா தானே ஊத்தணும். ஆனா நிறைய எண்ணெய் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்து எண்ணெய் அதிகமா நீங்க சேப்பீங்க, அப்படி இருக்கிறவங்க கூட நீங்க மண்பானையில சமையல் பண்ணீங்க, கம்மியான எண்ணெய் போதும். ஏன்னா அவங்க லைட்டா தான் ஊத்துறாங்க, வெங்காயமே முங்கிடுச்சு, அவ்வளவு எண்ணெய் இருக்கு. இது இன்னும் கலர் மாறணும் என்னமா? இல்லை இன்னும் லைட்டாக மாறினா போதும். ஓகே, லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி அதோட சேர்த்து அதையும் லைட்டாக வதக்க போகிறோம். ஓகே, நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஈரல் தொக்கு செய்றீங்கம்மா, இன்னும் வேறெல்லாம் என்ன நீங்கள் செய்வீங்க நான்வெஜ்ஜில்? நான்வெஜ்ஜில் எல்லாம் அந்த வித்தியாசத்தான் பிளட்டு இந்த ரத்த வறுவல். சரி சரி, ஓகே. மறுபடி இந்த ஈரல் இப்போ ஈரல் பண்ணுறோமா, இந்த செவ்ரொட்டின்னு ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க, அதில் மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இப்போ தக்காளியும் அதோட நம்ம சேர்க்கணும். சரி, அது அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அந்த செவரொட்டிங்கிறது மண்ணீரல்னு சொல்கிறது. நீங்கள் சொல்லும் போதே ஒன்றை மட்டும் செய்யாது, யாவத்தையும் செஞ்சு காட்டி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இட்லிக்கெல்லாம் இப்போ பண்டிகைலாம் இட்லி போட்டிங்கன்னு வைங்களேன், ஆட்டு தலை இருக்குல்லாம். ஆமாம், அந்த குழம்பு இந்த இடி மசாலா போட்டு வைங்க, செமையாக இருக்கும். ஓ, இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சமையல் பண்ணாலும் இந்த கை மூலியமா அரைச்சி அப்படி தான் நீங்கள் செய்கிறது என்னம்மா? ஓகேம்மா, ஓகே. அது டைம் ஆகும் அப்படிலாம் கிடையாது, எப்பவுமே செய்யறது வந்து அவங்க டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பிள்ளைகளுக்கு டேஸ்டா கொடுக்கணும், சத்தோட கொடுக்கணும்னா உண்மையிலே மஞ்சட்டி அந்த இடி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேம்மா, தக்காளி வெங்காயம் எல்லாமே அதில் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருக்கோம். ஓகே, லைட்டாக மஞ்சள் லைட்டாக மஞ்சள் தூள் கலருக்காக. ஆமாம், கலருக்காக. அப்புறம் வத்தல் கரண்டி வந்து சரியிருந்து. ஓகே, எல்லாமே என் கை பக்கம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி தான்மா யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாமே பார்த்து கையை தொடச்சிக்கோங்கம்மா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஈரல் எடுங்க. ஈரல் ஓ, இப்போ லாஸ்ட்டாக வந்தாச்சு. ஈரல் பக்கம் நம்ம நீங்கள் ஈரல் போடும்போது வந்து உங்களை தண்ணி ஊற்றக்கூடாது. ம், இதை வதக்கின பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அது எதுக்காக? அதெல்லாம் ஈரல் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து மாவு மாதிரி ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு இருக்கும். இப்படி லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆ சரி, ஓகேம்மா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த முதலே ஊற்றிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு ஊற்றினோம்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ருசி இருக்குல்ல, அப்படி தண்ணி ஊற்றினா மாவு மாதிரி இருக்கும். இதுனா நல்லா கறி மாதிரி நல்லா துண்டு நல்லாயிருக்கும். ஓகேம்மா, ஈரல் போட்டாச்சு. அந்த ஈரல் இப்போ கழுவும் போதே தண்ணியை வந்து நல்லா அதை தனியாக எடுத்து எடுத்துட்டோம். ஆமாம் ஆமாம், ஓகே. தண்ணி சேர்ந்துட்டு அப்படின்னா அது மாவு மாதிரி மாவு மாதிரி கடிக்கும்போது ஒரு மாவு மாதிரி நல்லா இருக்காது. இது இப்போ நல்லா டேஸ்ட்டாக கறி மாதிரி நல்லா. சரி சரி, ஓகேம்மா. அப்போ வந்து அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். டேஸ்ட்டாக, ஏன்னா சமையல் அப்படிங்கும்போது டேஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சமையல் பண்ணிட்டு டேஸ்ட் இல்லை அப்படின்னா கஷ்டம். நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, தெரியுதா? ஆமாம் ஆமாம், கரெக்டாக. ஆ சரி, ஓகேம்மா. அப்போ அந்த இடி மசாலா போட்டுடலாமா? ஆ ஓகே, இடி மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இடி மசாலா சேர்க்குறோம். அதில் வந்து எல்லா உடம்புக்கு ரொம்ப சத்தானதான் சேர்த்துருக்கோம். மிளகாய் இருக்கட்டும், சின்ன சீரகம், பெரிய சீரகம் அண்ட் வெள்ளைப்பூடு, இந்த மாதிரி பட்டை எல்லாமே சேர்த்து இஞ்சி. மிளகு எப்பவுமே வயிற்றுக்கு நல்லது. வத்தலோட மிளகு தேய்க்கிறது வந்து வயிற்றுக்கு நல்லது. காரம் இருக்காது, நல்லா செரிமானம் இருக்கும், சூப்பராக இருக்கும் மிளகு போட்டோம். ஓகேம்மா, இதில் நம்ம மிளகு எல்லாமே போட்டோம். எல்லாத்தையும் மிளகு வந்து 10 மிளகு சாப்பிட்டா பகைன் வீட்லேயும் சாப்பிட்லாமா, சேர்ந்துருந்தா. மிளகு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மெடிசன் சேர்ந்தது பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, ஓகே. வயிற்றுக்கும் சமையலே அதிக அளவு நம்ம உளுந்தது மிளகு தான் பார்த்துக்கோங்க. நல்லா விஷம் முறிவுது. நம்ம எதுவும் பூச்சி கடிச்சாலும் கூட அந்த ரெண்டு மிளகு ஒரு துளசி இலை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு பாருங்க, அந்த விஷம் முறிவு கூட போயிடும். ஆமாம், டக்குன்னு ஏதாவது கடிச்சாலும் அதை சாப்பிட சொல்லுவாங்க. மிளகும் துளசியும் சாப்பிட்டாச்சுன்னா சரி, அந்த விஷத்தை எடுத்துட்டு அப்படியே எடுத்துரும். அதே மாதிரி இந்த சளி பிடிச்சிருக்கு இருமல, அதுக்கு அதுக்கு துளசி ரசம் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து அதனால மிளகுலயே நிறைய சத்து மருத்துவ குணம் இருக்கு. அதனால தாராளமா மிளகு வந்து எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுல. இப்போ அதுல வதங்குறதுனால தண்ணி லைட்டா தண்ணி. ஓகேம்மா, லைட்டா தண்ணி சேர்க்க போறோம். ஓகே, தண்ணிக்கு அழகாக ஒரு பாத்திரத்தை பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. ஓகே, தண்ணி சேர்த்துடலாமா? லைட்டா தண்ணி ஊத்த போறோம். ஓகே, அது வந்து நல்லா கிரேவி ஆகிறதுக்காக மாதிரி வர்றதுக்கு. அப்படி இல்ல, இது கொஞ்சம் வேகணும், மசாலா வந்து கொஞ்சம் கிரேவியாவும் இருக்கும். உங்களுக்கு இதாக இருக்கும், அதுக்கு தான் இது. ஈரல் வந்து சீக்கிரமாக குக் ஆகாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நம்ம இது 5 நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு. கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்போ தான் லைட்டாக தான் உப்பு போட்டு. அது வந்து வெங்காயம் குக் ஆகுறதுக்காக அப்போ உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஈரலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதை முடிச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம்.
அதில் ஈரல் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டோம். தக்காளியாக இருக்கட்டும், வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாறு தான் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அது எல்லாமே சேர்த்து இப்போ அதை வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வரணும் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்காக அதை வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்லுங்கம்மா, அது வந்து ஒரு பக்கத்தில் க்ளோஸில் இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். அண்ட் வேறு என்ன இல்லைனா நீங்கள் சமையல் பண்ணுவீங்க? இது போக எல்லாமே நான்வெஜ்ஜு தான் இல்லாமல் வெஜ்ஜில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும்ல? இல்லை வெஜ்ஜில் பிடிக்கும், நல்லா சாம்பார் பிடிக்கும், அதோட சுண்டாத்தல் குழம்பு ஒன்று வைப்போம், அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சரி ஓகேம்மா. ஓகே, அந்த சாம்பார் எப்படி செய்வீங்க? சாம்பார் வந்து சாம்பார் இதை வந்து நீங்க இடிச்சு இந்த மாதிரி தான் பண்றீங்க இல்லையம்மா, அதனால சாம்பாருக்கும் கண்டிப்பா அப்படிதான் செய்வீங்களா? ஆமா, அது இடிப்போம். மூணு நாலு விதமான சாம்பார் பண்ணுவோம், இட்லிக்கும் தனியா சாம்பார் பண்ணுவோம். ஆமாமா, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இட்லிக்கு எல்லாம் வேற மாதிரி சாம்பார் பண்றாங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு நம்ம சாப்பாட்டுக்குன்னா அதுக்கு வேற மாதிரி சமையல். சரி சரி, அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும். அப்படி மொத்தத்துல வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கறத பாத்துமா, மெயினா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாருக்குமே எல்லா பிளேவருமே பிடிக்குமாமா, இல்ல ஒவ்வொருத்தங்க ஒரு விதமான டேஸ்ட் தான்? எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கும், இதான் பிடிக்கும் அதான் பிடிக்கும் அப்படிங்க சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும், நான் பண்ற எல்லாமே பிடிக்கும் பிள்ளைங்க. ஓ, நான் பண்ற எல்லாமே பெஸ்ட் தாமா, எல்லாம் ஸ்பெஷலா தான் இருக்கும், அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலதான் ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால நீங்களும் அந்த ஈரெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருங்க. கரெக்டா சில பேர் வந்து சாப்பிடும் போதே பார்த்துட்டே இருப்பீங்க, அது ரெண்டு மணிக்கு எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து இந்த சமையல் பார்த்தனமே, இதை நாளைக்கு இல்லாமல் வீட்லேயும் செஞ்சிடலாமே, அந்த மாதிரிலாம் தோணும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரியா? ஓகேம்மா, அதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அண்ட் இடி சாம்பார் ஆகட்டும், வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இது செய்ய தெரியும் ஆனால் நான் ஏதாவது செய்யலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சமையல் இன்னுமே தான் கற்றுக்கணும்? இல்லை கற்றுக்கிறது இல்லை, நாங்கள் பண்ணியிருக்கோம்ல, அதனால எல்லாம் நீங்கள் என்ன தந்தாலும் சூப்பராக வச்சு தருவேன். எது கொடுத்தாலும் நான் பெஸ்ட்டாக தான் அம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இனிமேல் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எந்த நிலையில் அது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமாம்மா, அது ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத. சரியா? ஓகேம்மா, அதை பார்த்துடலாம். ஓகே பார்த்துடலாம். ஈரல் வந்து உங்களுக்கு நீங்க சாப்பிடுறது வந்து குழந்தை பெற்ற லேடிக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு வீசிங்லாம் வருதுல்ல, அதுக்கு வந்து இந்த ஈரல் கொடுத்துட்டா அந்த வீசிங் வர்றது கொஞ்சம் குறையும். நல்லா சத்தா சேர்த்துக்கிட்டா இருக்கும். இன்னொன்று, அந்த குழந்தை பெற்ற லேடிக்கு பால் ஊறுறது, பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கூடும், அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஈரல் வாரத்துக்கு ரெண்டு நாள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது, கறியாவது செமிக்கும் செமிக்காதுங்களாம், இது அப்படி கிடையாது. ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், பிள்ளைகளுக்கு சீக்கிரம் செமிக்கும். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம், இப்போ 6 மாதம் 8 மாதம் 9 மாதம் இதில் ஈரலை வந்து அவிச்சு நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். சரி, இதே மிளகு போட்டு. ஓகே, சில பேர் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். அண்ட் இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி இதை சேர்க்காமலே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அம்மா சொன்ன மூலியமாக இவ்வளோ சத்து அதில் இருக்கா இவ்வளோ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டு இனிமேல் உங்களோட சமையலில் கண்டிப்பாக ஈரல் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அண்ட் ஈரல் சத்துன்னு சொன்னோடனே எனக்கு கண்டிப்பாக டக்குன்னு அப்படி மைண்டில் வருது, என் பக்கத்தில் வேறு உட்காந்துட்டே இருக்காங்க, அதனால அதையும் சொல்லிடுறேன். அண்ட் எப்போவுமே நம்ம மசாலா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம், எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஓகே பெஸ்ட்டாக நம்ம மசாலா தேர்ந்தெடுக்கணும், சூஸ் பண்ணணும், அதனால சமையல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுப்போம். அண்ட் இப்போ உங்களுக்காகவே தாய் வீட்டு சீதனம் நம்மளோட மகராஜ் மசாலா மந்த்லி மசாலா பேக் தான் உங்களுக்காகவே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதில் எல்லா மசாலாவுமே இருக்குது. அண்ட் என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி இருக்குது, அண்ட் குழம்பு மசாலாவாக இருக்கட்டும், அண்ட் சாம்பார் பொடியாக இருக்கட்டும், சாம்பார்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இடி சாம்பார் இந்த மாதிரி பல சாம்பார் சொல்லுவாங்க, இல்லை சாம்பார் சாம்பார் பொடியாக இருக்கட்டும். அண்ட் வத்தல் பொடி வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ பக்குவமாக பார்த்து தெரிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்பெஷலாக வத்தல் பொடியும் இதில் இருக்குது. அண்ட் இது போக மல்லிப்பொடி, நம்ம மல்லி துவையல் சேர்ப்போம், இல்லை மல்லியிலேயே நிறைய ஸ்பெஷல் இருக்குது, அதனால் மல்லிப்பொடியாக இருக்கட்டும். அண்ட் இட்லி பொடி கடையில் தான் வாங்கி சாப்பிடணும், நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மகராஜ் மசாலாவில் அண்ட் இதே பேக்கில் இட்லி பொடியும் இருக்கும், அதனால் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ரசப்பொடி, சில பேர் வந்து இருமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கடி ரசம் வச்சு சாப்பிடுவோம், ரசப்பொடியாக இருக்கட்டும். அண்ட் மட்டன் மசாலா, எல்லாருக்குமே மட்டன் ரொம்ப பிடிக்கும், அதிலேயே மட்டன் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் சிக்கன் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை முட்டை குழம்பு மசாலா, முட்டை வந்து நம்ம சாதாரணமாக கிரேவி மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் ஓகே, அண்ட் முட்டை மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் மீன் குழம்பு மசாலாவாக இருக்கட்டும், அண்ட் மீன் வறுவல் மசாலா,
அது என்னடா மீன் வறுவல் மசாலா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாதா. இதை வாங்கினா போதும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிக்கன் 65, அடை தோசை மாவு, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு மந்த்லி மசாலா பேக்கில் அடங்கியிருக்கு. பார்க்க எப்படிதான் இருக்குது, இவ்வளோ இருக்கா இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. அதனால தான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ மசாலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ இதிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நெட்டில் என்னென்னமோ நம்ம ஆர்டர் பண்ணுறோம், அது நம்மளுக்கு தேவை இருக்குமோ தேவையில்லையோ தெரியாது. அண்ட் சமையலுக்கு முக்கியமாக தேவைப்படுறது மசாலா. இதை வந்து நீங்கள் போய் கடையில் வாங்கணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு இப்போது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா www.magarajmasala.com அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணால் போதும், நம்மளோட மகராஜ் மசாலா வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அலட்சணும் இல்லை, உங்களோட சமையல் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது சமையலில் டேஸ்ட்டு மட்டும்தான் போதாதுன்னு இல்லை, அதோட சுவை தேவை, ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து கொடுப்போம். அப்படி இருக்கும்போது ஆரோக்கியம் இன்னும் அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்ப சத்தானது சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மகராஜ் மசாலாவை சேர்த்தாலே போதும். சில பேருக்கு வந்து சில மசாலா சேர்க்கும்போது ரொம்ப காரமாக தெரியும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது ஐயோ அந்த மசாலா சேர்க்கக்கூடாது, ரொம்ப காரமாக இருக்குது, நம்மளாலேயே சாப்பிட முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி கம்மியான காரம் தான், பார்க்குறதுக்கு கூட அவ்வளோ கலராக இருக்கும் ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். அண்ட் கலர் வந்து கையில் சேர்க்காத மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மசாலா நம்மளோட மகராஜ் மசாலா. ஓகேம்மா, இந்த பக்கம் வந்து ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் இவ்வளோ பொறுமையாக இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததான் என்னம்மா நம்ம பண்ண போகிறோம், இல்லை சாப்பிடலாமே சாப்பிடலாமே, அதுக்கு தானே நீ வெயிட் பண்ணுறாமா. ஓகே சாப்பிடலாம், சரியா? ஓகேம்மா. ஓகே, எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத. சில பேர் டக்குன்னு ஒரு வேலைக்காக எழுந்துச்சு போயிருப்பேன், ஐயோ அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சாப்பிடும்போது மேம் வந்து சின்ன ரீகாப் ஈரல் தொக்கு எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. சரி, ஈரல் தொக்கு மேலே செய்கிறதுக்குமா வறுக்கிறதுக்கு மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, இலக்கெல்லாம் வறுத்துக்கிட்டோம். வறுத்ததை கை மசாலையில் இடித்தோம். இடிச்சிட்டு நம்ம பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போட்டோம். லைட்டாக தான் போட்டோம், ஏன்னா மிளகு இருக்கிறதுனால வத்தல் பொடி நிறைய போட்டோம். சரி, ஓகேம்மா. அதுவே காரமாக இருக்கும், அதனால் நாங்கள் வத்தல் பொடி லைட்டாக பேருக்கு போட்டுட்டு மட்டும் மிளகு தூள் போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வதக்கும்போது ஈரல் மேலே வதக்கும்போது நீங்கள் தண்ணி முதல்ல ஊற்றக்கூடாது, நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். ஏன்னா அதிலே வதக்குறதுலேயே ஒரு அஞ்சு வெந்துடும், வெந்துடும், அதில் நீங்கள் வதக்கும் போதே பேர்வாதி வெந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வதக்கினா போதும், அது நீட்டாயிரும். இது வந்து ரொம்ப நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது, நல்லா பா இது இது பிரசவமான லேடிகளுக்கு ரொம்ப சூப்பர், பால் அதிகமாக ஊறும், ரொம்ப பெஸ்ட்டாக. அதனால் நீங்கள் இதை வச்சு வாரத்துக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு சும்மா அவிச்சு கூட மிளகு சீரகம் போட்டு அவிச்சு கொடுத்தா கூட பிள்ளைகளுக்கு அந்த வீசிங் இருக்காது, ரொம்ப சத்து இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, அப்படி செட்டையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்த்ததோட கிராமிய சமையல் அப்படின்னாலே இப்படி தான், மண்மணக்கும் சமையலாக தான் செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் பல வீடுகளுக்கு அந்த வாசலாம் போகும், தேடி வருவாங்க, அப்படி என்னடா சமையல் பண்ணுறாங்க. நான் சாப்பிட்டேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதில் மேம் சொன்ன மாதிரி மிளகாக இருக்கட்டும், பெரிய சீரகம், சின்ன சீரகம்லாம் அரைச்சி போட்டிருக்கனால அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்குது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டான இடி ஈரல் தொக்கு நீங்களும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துருப்பீங்க, அதை செஞ்சுருங்க. அம்மா நீங்கள் செஞ்சதோடு உங்களை விட போகிறதே இல்லைம்மா, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான நம்மளோட மகராஜ் மசாலா மந்த்லி பேக் உங்களுக்காகவே. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, அதில் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் இல்லை தனித்தனியாக பாக்ஸ், இவ்வளோ மசாலா இருக்குது அதுக்குள்ளே அவ்வளோத்துக்கும் ஒரு பாக்ஸ் நீங்கள் தேடணும், அதுவே தனி பேமெண்ட் போகும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த பாக்ஸ் அப்படியே வச்சா போதும், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு தனி இடம் தேடணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் கிச்சனில் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன இடம் நீங்கள் இருந்தால் போதும், இந்த பாக்ஸை வச்சுட்டு எப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துகிட்டு சேஃப்டியும் கூட அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். அதனால் பெஸ்ட்டான ஒரு மசாலா நம்மளோட மகராஜ் மசாலான்னு சொல்லிக்கிட்டு, அண்ட் இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு கிராமிய சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இப்போ கிளம்புறேன், பாய் ஃப்ரம் பிரியா.